டென்த்து மேக்ஸ் லெசன் ஒன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்ப்போம். செட், வாட் இஸ் செட்? செட்டுன்றது, செட் இஸ் அ வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு செட்டை நம்ம சொல்ல முடிகிறத கரெக்டாக சொல்லணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் எ சென்ட்ரல் லைப்ரரி. ஸோ ஒரு லைப்ரரியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ செட். செகண்ட் ஒன் பாருங்கள், தி கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் த ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100, 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை சொல்லணும். 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் என்னது? 2, 3, 5, 7 நம்ம கவுண்ட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இட் இஸ் கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள், பட் நம்மளால் சொல்ல முடிஞ்சதுன்னா இட் இஸ் அ செட். இப்போ ஃபார் அன் அனதர் எக்ஸாம்பிள், த நம்பர் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் இன் தி கலெக்ஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா, இட்ஸ் இன்ஃபினைட். பட் ஆனால் நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ இது இது என்னன்னு சொல்லுவோம், செட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபைனட்டாகவும் இருக்கலாம் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபினட்டாகவும் இருக்கலாம், பட் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியணும். தேர்ட் ஒன் பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் அ செட். தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ஃபோர்த் ஒன் பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் இருக்கிற ரிச் பீப்புள்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள்னா அது நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் இவங்க எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா ஊ காட் மோர் தென் 10 crore அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியானா அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது செட்டு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது ஃபோர்த் ஒன்று செட்டு கிடையாது. ஓகே, ஒரு இது கலெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த கலெக்ஷனை கரெக்டாக நம்மளால் பண்ண முடியுதா அப்படின்றது தான் செட்டு. பண்ண முடியலனா அது செட்டு கிடையாது. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் நாட் எ செட். ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் குட் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னா கூட, தி கலெக்ஷன் ஆஃப் ஊ காட் மோர் தென் அ செஞ்சுரி இன் திஸ் கேம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மீனிங் இருக்குது? ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் யாரெல்லாம் 100 எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்தியா டீமில் டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா சொன்னால் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். பட் தி கலெக்ஷன் ஆஃப் குட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னா கிரிக்கெட் பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்றது மீனிங். அப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸில் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த ரெண்டுமேனு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்க கண்டிஷனை கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நாட் எ செட். செட்டுன்றது தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் சென்ட்ரல் லைப்ரரி. லைப்ரரியில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின் போது நம்மளால் கரெக்டாக கலெக்ட் பண்ண முடியும். பட் த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா அப்படின்னும் போது, இந்த இந்தியாவில் இருக்க ரிச் பீப்புள்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு கலெக்ட் பண்ணும்போது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒரு விஷயத்தை கரெக்டாக கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது செட்டு, பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் எ செட். ஓகே, நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ். வாட் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டுனா, ஒரு செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 3 types பண்ணலாம். ஸோ அந்த 3 types த செட் கேன் பி ரெப்ரசன்டேஷன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இ 3 ways. இந்த 3 ways எந்த ரெப்ரசன்டேஷன் வேணால் ஒரு செட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று, தட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இது சென்டென்ஸில் எழுதுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எ செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ், தட் இஸ் சென்டென்ஸ். சென்டென்ஸ் பேட்டர்னில் எழுதுறது நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், தி செட் ஆஃப் ஆல் வேர்பல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்க நம்பர் ஆஃப் வேர்பல்ஸ், வேர்பல்ஸ்னால் தெரியும், AEIOU. ஸோ நம்ம டைரெக்டாக AEIOUன்னு போடாமல், தி செட் ஆஃப் ஆல் வேர்பல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ சென்டென்ஸ் ஃபார்ம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? இட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ். டிஸ்கிரிப்டிவ்னா சென்டென்ஸ் ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட், தி செட் ஆஃப் ஆல் ஓல்ட் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. இதுக்கு என்ன மீனிங்கு? இந்த ஓல்ட் நம்பரில் இருக்கிறதுல என்னது 20 விட கம்மியாக இருக்க எத்தனை ஓல்ட் நம்பர்ஸ் இருக்குது? தட் இஸ் 0 to 19 வரைக்கும். தட் இஸ் அ செட் ஆஃப் ஆல் ஓல்ட் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னில் எழுதுறத நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். வாட் இஸ் செட் பில்டர் ஃபார்ம்? ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப் இன் ஏ சம் ரூல். ஏதோ ஒரு ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு செட்டை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் அ செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு இந்த எக்ஸ். எக்ஸுன்றது ஏதோ ஒரு எலமெண்ட்டு. அந்த எக்ஸ் இந்த சச் தட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்ங்களா, டபுள் டாட். அந்த சச் தட் சிம்பிள் யூஸ் பண்ணுறது தான் இந்த செட் பில்டர் ஃபார்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சச் தட் சிம்பிள் இருந்தாலே இது இது அது பேர் என்னது? செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் சச் தட், எக்ஸ்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. எக்ஸ் இஸ் அ அன்நோன் வேரியபிள். ஸோ வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னா, எக்ஸ் சச் தட், எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். எக்ஸ்னா என்னவா? எக்ஸ் இஸ் அ வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னு அர்த்தம் AEIOU. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கும் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எதுனால, த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், அதுவும் இதுவும் ஒன்று தான்.
பட் டிஸ்கிரைப் பண்ணுற டைப்ஸ் தான் வேறு. அது செட் பில்டப் ஃபார்ம், அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் பண்ணும் போது சென்டென்ஸில் எழுதுறோம். இது செட் பில்டப் ஃபார்ம் பண்ணும் போது இந்த எக்ஸ் சச்சிதன்ன்ற சிம்பிள் போட்டு எழுதுறோம். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். செட்டை டிஸ்கிரிப்டிவ் பண்ணுறதை மூணு விதமாக பண்ணலாம் அப்படின்றத கண்டிஷன். ஸோ லெட் பி ஈக்குவல் டு, செகண்ட் பாருங்கள், பி ஈக்குவல் டு எக்ஸ் சச்சிதன். இந்த சச்சிதன் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். எக்ஸ் சச்சிதன், எக்ஸ் இஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னா என்ன? டபுள்யூ இஸ் கால்ட் அஸ் அ ஹோல் நம்பர். எக்ஸ்னா என்னது? ஹோல் நம்பர்னு அர்த்தம். தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூனா, எக்ஸில் டபுள்யூனா இட் இஸ் அ ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்லேருந்து எடுக்கிற நம்பர்ஸ் அப்படின்றத மீனிங். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ அண்ட் எக்ஸ், இதோட மீனிங் என்ன? எக்ஸ் லெஸ் தென் டுவெண்ட்டி. அதாவது எக்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் அ ஹோல் நம்பர் அண்ட் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும்? டுவெண்ட்டியை விட கம்மியாக இருக்கணும். ரெண்டுமே ஒரே தான். தி செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் டுவெண்ட்டினாலும் ஒன்று தான். எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ, எக்ஸ் லெஸ் தென் டுவெண்ட்டி, இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் செட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இது சென்டென்ஸ் பேட்டர்ன்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை செட் பில்டர் ஃபார்ம்லையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஃபார்ம், தட் இஸ் தேர்ட் ஃபார்ம் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். எ செட் கேன் பி டிஸ்கிரைப் இன் அ லிஸ்டிங் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரோஸ்டர் ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் சம்ஸில் யூஸ் பண்ணும்போது ரோஸ்டர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா சம்மே நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் கொஸ்டினில் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மோ இல்லை செல்பிடர் ஃபார்மில் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரோஸ்டர் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளால் ஆன்சர்ஸ் போட முடியும். ஸோ வாட் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம்? எ செட் கேன் பி ரெப்ரசன்ட் பை த லிஸ்டிங் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ். அதாவது இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னால்? த செட் ஆஃப் ஆல் வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் அப்படின்னு சொன்னேன். டிஸ்கிரிப்டிவ்ல, டிஸ்கிரிப்டிவ்னா சென்டென்ஸ் எழுதணும். அதிலேயே செட்பிடர் ஃபார்ம் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட், எக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆல் வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் அப்படின்னு எக்ஸ் சச் தட் போட்டு எழுதுனா அது செட்பிடர் ஃபார்ம். அதையே நீங்கள் எலமெண்ட்ஸாக எழுதும் போது, எலமெண்ட்ஸ்னால் செட் ஆஃப் ஆல் பபுள்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஏஇஐஓயு, இதை தனித்தனியாக எலமெண்ட்ஸ், இதுதான் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு செட்டில் இருக்க இந்த டேர்ம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? எத்தனை இருக்குது? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குல்ல, அந்த ஃபைவும் தனித்தனியாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? எலமெண்ட்ஸும் சொல்லுவோம். இதை எலமெண்ட்ஸாக நம்ம ஃபார்மில் எழுதுறது தான் இட் இஸ் தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ நம்ம சம்மில் யூஸ் பண்ணும்போது செட் பில்டர் ஃபார்மோ இல்லை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரோஸ்டர் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏஇஐஓயு, இது எலமெண்ட்ஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தோம்? பி இஸ் ஈக்குவல் டு வாட்? த செட் ஆஃப் ஆல் வபுள்ஸ் இன் லெஸ் தென் டுவெண்ட்டி. லெஸ் தென் டுவெண்ட்டின்னு அர்த்தம் வபுள்ஸு ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து டுவெண்ட்டி வரைக்கும். ஸோ அதை எலமெண்ட்ஸாக எழுதுறது தான் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக படிக்க போகிறது கார்டீசியன் ப்ராடக்ட். வாட் இஸ் கார்டீசியன் ப்ராடக்ட்னா, ரெண்டு செட்டு இருக்குது, இந்த ரெண்டு செட்டையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தனித்தனியாக ரெண்டு செட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் செட்டு? செட் இஸ் அ வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டு செட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். எப்படி ரிலேட் பண்ணுறது? ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ, பி ஈக்குவல் டு ஏபி. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஓகேவா? இதில் மூணு எலமெண்ட் இருக்குது, இதில் ரெண்டு எலமெண்ட் இருக்குது. இந்த ரெண்டு செட்டையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் கார்டீசியன் ப்ராடக்ட்? ஏ கிராஸ் பி, கிராஸ் இஸ் கால்ட் அஸ் அ கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் எ மல்டிப்ளேஷன், இது கார்டீசியன் ப்ராடக்ட். ரெண்டு செட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செட்டு ஒன் டூ த்ரீ கிராஸ், செகண்ட் செட்டு ஏபி. ஸோ இது ரெண்டுத்தையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ நார்மல் மல்டிப்ளேஷன் தான். எப்படி எழுதணும்னா ஒன்று கமா ஏ, ஒன்று கமா பி, ஒன் ஏ ஒன் பி முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் டூ ஏ டூ பி, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் த்ரீ ஏ த்ரீ பி. ஸோ இந்த மாதிரி பேர் பேராக எழுதணும். அதனால தான் இது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டர் பேர்ஸ், ஆர்டர் பேர்ஸ், ஆர்வர்டு பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம் இது ஃபுல்லாகவே. ஓகேவா? இது உள்ளே இருக்க ஒன்று ஒன்றையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இது பேர் பேராக எழுதுறோம்ல, ஸோ அதனால் இது ஆர்டர் பேர்ஸ் சொல்லுவோம். இதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நம்ம படிக்க போகிறது இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து ரிலேஷன்ஸ். ஓகேவா? வாட் இஸ் ரிலேஷன் அப்படின்னா, இப்போ இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு செட்டையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் இப்போ இங்கே த்ரீ இருக்குது, த்ரீ எலமெண்ட் இருக்குது, இங்கே டூ எலமெண்ட் இருக்குது. தட் இஸ் த்ரீ டூஸ் ஆர் என்னது? சிக்ஸு. சிக்ஸு கண்டிப்பாக என்ன வரும்? சிக்ஸ் கார்டீசியன் ப்ராடக்ட்ஸ் வரும், சிக்ஸ் ஆர்டர் பேர்ஸ் வரும். அந்த சிக்ஸ் ஆர்டர் பேர்ஸ்லேருந்து ஏதோ சம் ஆர்டர் பேர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? சப்செட்டாக எடுக்கலாம். சப்செட்னா இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து ஏதோ ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி அதுக்குள்ளே இருந்து தான் எடுக்க முடியும் நம்மளால். அந்த மாதிரி எடுக்கிற ஒரு சப்செட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரிலேஷனாக இருக்கா இல்லையான்றது அது அடுத்த கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஏ இஸ் ஒன் டூ த்ரீ, பி ஈக்குவல் டு ஏபி. இது ஃபஸ்ட்டு செட்டு, இது செகண்ட் செட்டு. இந்த செட்டையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் மொத்தம் எத்தனை வரும்? இதில் த்ரீ இருக்குது, இதில் டூ இருக்குது. ஸோ டோட்டலாக த்ரீ டூஸாக சிக்ஸ், சிக்ஸ் ஆர்டர் பேர்ஸ் வரும். அந்த சிக்ஸ் ஆர்டர் பேர்ஸ்லேருந்து சம் ஆர்டர்ஸ் பேர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிக் பண்ண போகிறோம். தட் இஸ் அ ரிலேஷன். ஸோ ரிலேஷன் ஈக்குவல் டு ஏதோ ஒரு இந்த ஆறு ப்ராடக்ட்லேருந்து ஏதாவது ஒரு மூணு, நான் மூணுன்னு எடுத்திருக்கேன், நாலு அஞ்சு எது வேணால் இருக்கலாம். அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறது கொஸ்டினை பொறுத்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஒன் ஏ அண்ட் டூ பி த்ரீ ஏ மூணு எடுத்திருக்கேன். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே, இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் செட்டுக்குள்ளேருந்து தான் எடுக்கணும்.
ஓகே. ஸோ தட் இஸ் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எடுக்க போகிற செட்டு ஆறு அது என்னவா இருக்கணும், கார்டேஷியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே இருக்க நம்பர்ஸ் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏபி செட்டுக்குள்ளே இருந்து தான் அது எடுக்கணும், வேறு வெளியே இருக்க நம்பர்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம்னா என்ன தெரியணும், இந்த ரிலேஷன் தெரியறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆரோ டயக்ராம் அப்படின்றது தெரியணும். ஆரோ டயக்ராம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏ செட்டு, ஏ செட்டை என்ன பண்ணணும், ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டு இந்த ஏ செட்டு ஏல இருக்க எலமெண்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணணும், ஒன்று டூ த்ரீ. நெக்ஸ்ட்டு பி செட்டு, பிக்கு அதே மாதிரி போட்டுட்டு பியில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னது, ஏபி. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீன்னு போடுறோம், பி என்ன பண்ணுறோம், ஏபியும் போடுறோம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்குது, ஒன் டூ த்ரீன்னு இருக்குது, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ டொமைன். செகண்ட் செட்டில் இருக்க ஏ கமா பி, ஃபஸ்ட்டு செட்டு டொமைனு, செகண்ட் செட்டில் இருக்கிறத கோ டொமைன் அப்படின்னு சொல்லுவோம், ஏ கமா பி. ஸோ வாட் இஸ் ரேஞ்ச் அப்படின்னா, இப்போ இந்த ரிலேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இந்த ரிலேஷனை ஏ செட்டு இது பி செட்டு, சரியா? ஸோ இப்போ இந்த ரிலேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னில் இருந்து ஏக்கு ஒரு ஆரோ மார்க். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டூ கமா பி, டூலேருந்து பிக்கு ஒரு ஆரோ மார்க். நெக்ஸ்ட்டு த்ரீ கமா ஏ, த்ரீலேருந்து ஏக்கு ஒரு ஆரோ மார்க். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திட் இஸ் கால்ட் அஸ் அ ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணாமல் நம்ம ரிலேஷன்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் எது ரேஞ்ச், டொமைன்றது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது எலமெண்ட்ஸ் அது டொமைன், செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் கோ டொமைன். வாட் இஸ் ரேஞ்ச் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணும்போது எது எதுக்கெல்லாம் ஆரோ மார்க் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செட்டை விடுங்க, செகண்ட் செட்டில் மட்டும் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு ஒன்று, ஒன்னிலருந்து எந்த நம்பருக்கு போயிருக்கு, ஏக்கு போயிருக்கு. அதேமாதிரி டூலேருந்து எதுக்கு போயிருக்கு, பியில் போயிருக்கு. த்ரீலேருந்து எதுக்கு போயிருக்கு, ஏல போயிருக்கு. அப்போ ஏக்கு பிக்கு ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது, ஆரோ மார்க் இருக்கா? ஸோ ஆரோ மார்க் இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இது ரெண்டு எலமெண்ட்டு தான் இருக்குது, சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எலமெண்ட் ஃபைவ் எலமெண்ட்டு கூட வரும் கோடமையில், அதில் ஒரு மூணு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆரோ மார்க் போயிருக்கும். அப்போ அந்த மூணு எலமெண்ட்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்சுன்னு எழுதணும். எல்லா எலமெண்ட்டையும் நம்ம எழுதக்கூடும், எல்லா எலமெண்ட்டையும் பி செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் எழுதுறது கோடமைன். அந்த பி செட்டில் இருக்கிற எந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் ஆரோ மார்க் போயிருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதுறது தான் என்னது, ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம்.